ஹாய்ப்பா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க? நானும் இங்கே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு உரம் செய்ய போகிறோம். அது தேவை வந்து ஒரு கப்பு கோதுமை. ரேஷன் கடை கோதுமையாக இருந்தாலும் ஓகே தான், மாவாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி. ஒரு கப்பு கோதுமை, ரேஷன் கடை கோதுமை எடுத்துக்கிறேங்க. எந்த கோதுமையாக இருந்தாலும் எடுத்துக்கிறேன், மாவாக இருந்தாலும் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து தூள் பண்ணிட்டோம். ரவா பக்குவத்துக்கு இருந்தாலே போதும், ரொம்ப மாவாக தேவையில்லை இந்த மாதிரி மிக்சியில் சுற்றும்போது. அதோட சேர்த்து ஒரு பேக்கெட் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேங்க. இது வந்து 3-in-1 காஃபி பவுடர். சீனி, காஃபி, மில்க் எல்லாமே இருக்கும், அதை நான் எடுத்துருக்கிறேன். பேக்கெட்டும் போடலாம், ரெண்டு பேக்கெட்டும் போடலாம். காஃபி வந்து பொதுவாகவே நம்முடைய ரோஜாப்பூ பூ வந்து நல்லா பெருசாக பூக்க வைக்கும், அதே நேரத்தில் கலரிங் நல்லா சூப்பராக கொடுக்கும். அதேமாதிரி கோதுமை வந்து ரொம்ப நல்லா ஊட்டச்சத்து. கோதுமை மாவாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி மாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே ஊற வச்சு புளிக்க வச்சு நீங்கள் கொடுங்க, அது உங்களுடைய விருப்பம். இதை கூட நீங்கள் ஊற வச்சு புளிக்க வச்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து பட்டன் ரோஜா தான் இன்றைக்கி எடுத்துருக்குறோம். இதுக்கு தான் நம்ம இன்றைக்கி இந்த உரம் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே நல்லாவே துளிராக தான் நிற்கிறாங்க. இதை வந்து பழைய இலையெல்லாம் கட்டிங் பண்ணிட்டு, பூலாம் எடுத்து நான் என்ன வந்து கட்டிங் பண்ணவே இல்லை. நேற்று பூலாம் எடுத்தேன், அதனால் எல்லாத்தையும் எனக்கு கொஞ்சம் கட்டி நம்ம இதில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணி விடுவோம். ஓகே, இதை இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து செடியை வந்து முதல்ல நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். அந்த மண் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. உங்களுக்கு நிறையா செடி இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 செடி 3 செடி, வாரத்தில் 2-3 செடி அப்படி இந்த மாதிரி கிளறி விட்டு வச்சுக்கிறோங்க. இப்போ உரம் போடும்போது நீங்கள் ஈஸியாக லேசாக இருக்கு, கிளறி விட்டு நீங்கள் உரம் போட்டுக்கரலாம். எப்போவுமே நம்ம நல்லா காத்தோட்டம் போகிறது இந்த மாதிரி நல்லா நம்ம ஒரு ஏதாவது ஒரு குச்சியோ இல்லை ஏதாவது ஒரு இதை வச்சு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கணும். ஒரு ஸ்பூனாக இல்லைன்னா ஒரு முள்ளுக்கரண்டி ஏதாவது ஒன்று வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிறணும். மண்ணை எப்போவுமே நம்ம கிராஸாக்க வைக்கக்கூடாது, கிராஸாக தான் ஆகும். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டு சாஃப்டாக்கி வச்சுக்கிறணும். நல்லா பொழு புழுண்டு மண்ணை கிளறியாச்சு. வேர்கிட்டலில் மட்டும் நம்ம எதையுமே செய்யக்கூடாது, வேர் ஆடிடக்கூடாது. இப்போ இந்த சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த கோதுமை காஃபி பவுடரை நீங்கள் போடுங்க. உங்களுக்கு இந்த காஃபி பவுடரும் போடணும் இல்லை, ஃபில்டர் காஃபி பவுடர் கூட நீங்கள் ஒரு இந்த அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கிறங்க. அந்த ஒரு கப்பு கோதுமைக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் ஃபில்டர் காஃபி பவுடர் போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை ஊற்றி விடுங்க. நான் வந்து கம்போஸ்ட் நான் என்ன போடலை, ரொம்ப நாளாக வச்சு போட்டு, அதனால் ஒரு சிரட்டாக ஒரு செடிக்கு நான் போட்டு இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கிறேன். நீங்கள் கம்போஸ்ட் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் வந்து இந்த உரத்தை போட்டு தண்ணி ஊற்றி விடுங்க. நான் வந்து கம்போஸ்ட் போட்டு ரொம்ப நாளிட்டதுனால நான் கம்போஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறேன். ஓகே, உங்கள் ஊரில் ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா இந்த கோதுமையை வந்து நல்லா ஊற வச்சு புளிக்க வச்சு தண்ணியில் கலந்து கொடுங்க. நல்லா வெயில் சீசனுக்கு உங்கள் செடி நல்லா சிலுசிலுப்பமாக இருக்கும். பூ எடுத்த அந்த இது எல்லாத்தையுமே நல்லா கட்டி பண்ணி விட்ருங்க. பழைய இலைகள்லாம் இருந்தால் கொஞ்சம் கட்டி பண்ணி விட்ருங்க. இது இயற்கையாக பெரிய செடி, இந்த ரோஜா செடி நல்லா கட்டி பண்ணி விட்ருங்க. பழைய இலையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா புது இலைகள் வரும், நம்மளுக்கு புது துளிர் வரும். இந்த மாதிரி நல்லா சூப்பராகவே நம்ம துளிர் வரும், அதனால் பழைய இலையெல்லாம் எடுத்து விட்ருங்க. இன்றைக்கி நம்ம வந்து கோதுமையை அரைச்சி அதில் வந்து காஃபியை மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம உரமாக கொடுத்துருக்குறோம். இது கரெக்டாக 10 நாள் சின்ன மறு உரம் நம்ம கொடுக்கலாம், இல்லைனா மறு வாரத்துக்கு கூட நீங்கள் மறு உரம் கொடுக்கலாம். நீர் உரமாக நீங்கள் கழனி தண்ணியாக, சோறு வடித்த தண்ணியாக, வெங்காய தண்ணியாக நீங்கள் கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ஒரு 3/4 கம்போஸ்ட் எடுத்து வச்சது அப்படியே எரிஞ்சு போடவே இல்லை, போட்டால் 2 மாதம் ஆகுது. இன்னைக்கு தான் எல்லாத்துக்கும் நான் கம்போஸ்ட் போடுறேன், இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு. இல்லை வேறு 2 மாதிரியான கம்போஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அது எல்லாம் ரெடியாக இருக்குன்னு எடுக்கத்தான் இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் நல்லா போட்டுருங்க, மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு போடுங்க. இந்த கோதுமை உரத்தையும் நீங்கள் எல்லா செடிக்குமே தைரியமாகவே போடலாம், ஒன்றுமே ஆகாது. ஊற வச்சும் கொடுக்கலாம், டைரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. இன்றைக்குள்ள வேலை இந்த வேலையை முடித்தாச்சு. நம்ம கண்டிப்பாக இந்த உரத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பூக்காத செடி நல்லாவே பூக்கும், பூத்துக்கிட்டு இருக்கிறது அதிகமாக உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை, கோதுமை மாவு தான். கோதுமையை தான் நம்ம அரைச்சி செய்கிறோம், ஊற வச்சும் செய்யலாம், மாவும் செய்யலாம். இந்த மாதிரி ரவா கோதுமை மாதிரி அரைச்சி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்குள்ள பதிவு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. நம்ம எல்லா வகையான ரோஜா செடிக்கும் இந்த உரங்களை நீங்கள் கொடுக்கலாம், தைரியமாக கொடுங்க. உங்கள் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட் பதில் சந்திக்கலாமா? பை, சீ யூ.